வணக்கம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்மளோட சேனல் செலிபிரிட்டி டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். அப்போ நம்ம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விஜய் டிவியில பிக் பாஸ் நிகழ்ச்சிக்கு எப்பவுமே எதிர்பார்ப்பு வந்து ரசிகர்கள் மத்தியில் கூடுதலாக தான் இருக்கு. அந்த வகையில் பிக் பாஸ் சீசன் 7 நிகழ்ச்சிக்கு முன்னாடி இருந்தே அதை விட கூடுதலான எதிர்பார்ப்பை கொண்டு இருக்கு. இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இந்த முறை பிக் பாஸ் வீடு ரெண்டா இருக்க போகுதான். ஸோ எதிர்பார்க்காததை எதிர்பாருங்கள் அப்படிங்கறது மாதிரி ரசிகர்களோட எதிர்பார்ப்பு மீறி தான் பிக் பாஸ் 7 இருக்க போகுது. அதே மாதிரிதான் போட்டியாளர்களையும் விஜய் டிவி வலவீசி தேடி எடுத்து இருக்காங்க. அந்த வகையில முரட்டு வில்லனான ஒருவரை தட்டி தூக்கி இருக்கு விஜய் டிவி அப்படிங்கிற தகவலும் வெளியாகி இருக்கு. அதாவது பிக் பாஸ் வீட்டுக்கு சர்ச்சையான போட்டியாளர்கள் கண்டிப்பா தேவை. அவங்க எல்லாம் கொளுத்தி போடுறதாலதான் டிஆர்பி எகிறது அப்படிங்கறதுல எந்த சந்தேகமே இல்லை. அந்த வகையில பிக் பாஸ் 7 நிகழ்ச்சியில மன்சூர் அலிகான் பங்கு பெற இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு கூறப்படுது. முரட்டு வில்லனா நடிச்சு வந்த இவர் இப்போ காமெடி கதாபாத்திரத்தையும் ஏற்று நடிச்சு வராரு. அது மட்டும் இல்லாம லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல உருவாகி வர லியோ படத்துல முக்கிய வில்லன்கள்ல ஒருவரவும் மன்சூர் அலிகான் நடிச்சு வராரு. இவர் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தார் அப்படின்னா பயங்கர ரணகலமா இருக்கும் அப்படிங்கறதால விஜய் டிவி இவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு வராங்களாம். ஏன்னா மன்சூர் அலிகான் வந்து இதுக்கு சம்மதி அப்படிங்கிற சந்தேகம் தான். ஏற்கனவே ஒரு டைம் விஜய் டிவி நிகழ்ச்சியில பங்கேற்கும் போது பிக் பாஸ் நிகழ்ச்சியில ராஜு கலந்துகிட்டதே வேடிக்கையா பேசியிருந்தாரு. பிக் பாஸ் நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்கு பதிலா பிச்சை எடுத்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசின ப்ரோமோ வந்து அப்ப பயங்கர வைரலா போச்சு. இப்படி இருக்கிற நிலையில இவர் வந்து பிக் பாஸ்ல கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஆனா மன்சூர் அலிகான் மட்டும் பிக் பாஸ் நிகழ்ச்சியில கலந்துகிட்டாருன்னா இந்த சீசன் வேற லெவல்ல இருக்கும் அப்படிங்கறதுல எந்த சந்தேகமே இல்லை. எதையுமே நேரடியாகவும் வெளிப்படையாகவும் மன்சூர் அலிகான் பேசுறதால எப்படியும் பிக் பாஸ் வீடு புகையும், இதனால பல பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறதுக்காக தான் விஜய் டிவி பிளான் பண்ணி அவரை வந்து தட்டி தூக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் ஒத்துப்பாரா இல்லையா அப்படிங்கறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. செலிபிரிட்டி நியூஸ் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல் செலிபிரிட்டி டாக்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.